ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரியான்ஸ் கிச்சன் வியூவர்ஸ் எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி ரியான்ஸ் கிச்சனில் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். பிரியாணி செய்கிறதுக்கான வெங்காயத்தை நறுக்கிக்கிறோம், அது கூடவே தக்காளியையும் நறுக்கி வச்சுக்கிறோம். பிரியாணியை நம்ம வந்து விறகடுப்பை வச்சு தான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக இரும்பு அடுப்பில் விறகெல்லாம் வச்சு அடுக்கிட்டுருக்கோம். அடுப்பில் விறகு அடுக்கி நெருப்பையும் பற்ற வச்சாச்சு. இது ஃபுல்லாக நல்லா எரியிற வரைக்கும் இருக்கட்டும். பிரியாணி செய்ய ஒரு பெரிய பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அது சூடானதும் அதில் 12 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கிறோம். எண்ணெய் சூடானதும் அதில் 2 பிரியாணி இலை, 1 பட்டை, 3 லவங்கம், 2 ஏலக்காவை போட்டு 1 அன்னாச்சிப்பூ இதெல்லாம் போட்டு லைட்டாக வாசம் வர வரைக்கும் பொரிய விடுறோம். இது லைட்டாக வாசம் வந்தப்புறம் பொரிஞ்ச அப்புறமா அதில் 10 பச்சை மிளகாவை நீள நீளமாக கட் பண்ணி 2 கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மிளகாய் லைட்டாக பொரிஞ்சால் போதும். அதுக்கப்புறமா வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயமாக 10 வெங்காயத்தை நீள நீளமாக நறுக்கி வச்சுருக்கோம். இதையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். வெங்காயம் வதங்கினதும் அதில் வந்து 2 கைப்பிடி அளவுக்கு புதினாவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். புதினா கொஞ்சம் வதங்கினதும் அது கூட தக்காளி, ஒரு பெரிய சைஸ் தக்காளியாக 8 தக்காளியை நீள நீளமாக நறுக்கி சேர்த்துக்கிறோம். இங்கே பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம விறகடுக்கு போல சமைக்கிறதுனால சீக்கிரம் அடிபிடிக்க சான்ஸ் இருக்குது. ஸோ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 12 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறோம். இது கூட 2 பச்சை மிளகாவையும் அரைச்சி வச்சிட்ருக்கோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க, வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு வதங்கின அப்புறமா அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து கலந்துக்கோங்க. அதுக்கப்புறமா கல்லுப்பு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கல்லுப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளையும் இது கூட நம்ம சேர்த்துக்கிறோம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினாதான் நமக்கு பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை சேர்க்குறோம். இந்த சிக்கனை வாஷ் பண்ணிவிட்டு இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 கப்பு தயிர், அப்புறம் 1 லெமன், உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கோம். அந்த ஊற வச்சு வச்சுருக்க இந்த சிக்கனை வந்து இதுக்குள்ளே சேர்த்துக்கிறோம். நாங்கள் 2.5 கிலோ சிக்கனை எடுத்துருக்கோம். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த மசாலாலாம் இதுக்குள்ளே நல்லா இறங்கணும். ஸோ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் வந்து நல்ல ஃப்ளேவர் தரும். அந்த புளிப்புத்தன்மை ரொம்ப நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. இது கூட 3 எலுமிச்சை பழத்தை கொட்டை எடுத்துட்டு சேர்த்துருக்கோம். அந்த ஜூஸ், எலுமிச்சை ஜூஸை இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சிக்கன் ஓரளவுக்கு நல்லா அந்த ஜூஸ்லாம் இறங்கியிருக்கும். இப்போ இது கூட நம்ம அந்த ரைஸுக்கு தேவையான அளவுக்கு, பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கலாம். இந்த தண்ணியை வந்து ஏற்கனவே அரிசிக்கு ஏற்ற மாதிரி அளந்து அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சு சேர்த்துக்கிறோம். இப்படி சேர்க்கறதுனால பிரியாணி சீக்கிரமாகவும் ரெடி ஆகிடும். ஸோ குழஞ்சும் போகாமல் நல்லாயிருக்கும். நாங்கள் இன்றைக்கி வந்து 2.5 கிலோ அரிசி, பிரியாணி அரிசி எடுத்திருக்கோம், பில்லட் அரிசி. அதுக்கப்புறமா வந்து 2.5 கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம். நாங்கள் 1 கப் ரைஸுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி மெஷர் பண்ணி ஊற்றியிருக்கோம். இப்போ இந்த பொடி பார்த்திங்கன்னா 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 பட்டை, 1 பிரியாணி அலை சேர்த்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம். இதை வந்து இந்த மாதிரி தண்ணியெல்லாம் ஊற்றிட்ட அப்புறமா மேலே அப்படியே தூவி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தூவி விட்டால் வந்து இதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் பிரியாணியோட. இதை சேர்த்துட்டு லைட்டாக ஒரு கலர் கலரி விடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அந்த தண்ணி வந்து கொதி வருது பாருங்கள். இது நல்லா கொதி வரும்போது நம்ம அரிசியே சேர்த்துக்கலாம். இது கூட தண்ணி நல்லா கொதிச்சுட்ருக்கு.
அரிசியை இப்போ தான் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரோம். வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்த அரிசியை சேர்த்துக்கலாம். நீங்கள் அரிசியை ஊற வச்சிங்கன்னா தண்ணியோட அளவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அரிசி போட்டுட்டு ஒரு கலரை சும்மா கலரை விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இங்கே பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துட்ருக்கு. இந்த அரிசியும் ஓரளவுக்கு நல்லா வெந்துட்ருக்கு. இப்போ என்ன பண்ணலான்னா, மெதுவாக லைட்டாக அடியிலேருந்து கலரை விட்டுக்கோங்க. இது கூட மேலே வந்து நெய் ஊற்றிக்கிறோம். ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய்யை மேலே அப்படியே ஊற்றிக்கோங்க. கடைசியில் நெய் சேர்த்தா பிரியாணி ரொம்பவே மணமாக இருக்கும். ஸோ மேலே சேர்த்துட்டு இது கூட ஸ்ப்ரிங் ஆனியனை வீட்லேயே ரெடி பண்ணி சேர்த்துக்கிறோம். நல்லா ஆயில் கொதித்ததும் அதில் மெலிசாக கட் பண்ணியிருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் கிடச்சிரும். அது கூட புதினாவையும் கொஞ்சம் சேர்த்து போட்டுட்டு மூடி போட்டு தம் போட்டு வச்சிடலாம். நம்ம விறகு அடுப்பில் சமைச்சதுனால அதுக்கு கீழேயே நமக்கு வந்து இந்த அடுப்பு கறி எல்லாம் கிடைக்கும் சூடாக. அதை எடுத்து மேலே போட்டு தம் போட்டு வச்சிடலாம். இந்த மாதிரி விறகடுப்பில் பண்ணி சாப்பிட்றது ஹெல்த்தி, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டும் கிடைக்கும். இது ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே தம்மில் இருக்கட்டும், கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக, ரொம்ப சூப்பராக இருக்குது பிரியாணி. அவ்வளோதான், நமக்கு சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் இதுக்கு சைடிஷாக சிக்கன் 65 ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் சாப்பிட்டு நாங்கள் கிறிஸ்மஸை ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்களும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.